தருண் சார் கூப்பிட்டு வரேன். இங்க போங்க. தருண் சார், நம்ம மணியை காணோம். என்ன சொல்றீங்க மதன் சார்? சண்டை பிடிச்சிருச்சு. சூப்பர்டா, நல்ல வேலை தப்பிச்சோம். என்ன சொல்றீங்க தலைவர்? டிவிய பாருங்கடா, இதுவரைக்கும் 1400 கோடி ரூபா லஞ்சமா ஓட்டுக்காக வந்த பணம்டா, எல்லாம் மாட்டிக்குச்சு. அரசியல்வாதிகளே எத்தனை பேர் தெரியுமா மாட்டியிருக்காங்க? நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சோம். நீங்க மாட்டியிருந்தீங்கன்னு வைங்க, என் அரசியல் வாழ்க்கையே போச்சு. தலைவரே, எப்படி இப்படி திடீர்னு டைட் செக்கிங்? அதான்டா, மக்களுக்கு நேரில் ஓட்டுக்குன்னு பணம் கொடுக்க வந்தா அவங்களே வீடியோ எடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் போட்டு நார் அடிச்சிடறாங்கடா. இதை தவிர போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்கடா, ஓட்டுக்காக பணம் கொடுக்க வந்தோம்னு. அதனால மேல் இடத்துல வந்து பயங்கரமான ப்ரெஷர். அப்புறம் நம்ம எப்படி தலைவர் அரசியல் பண்ணுறது? இப்போ மட்டும் என்ன அரசியலாடா பண்ணுறோம், மக்களை ஏமாற்றிக்கிட்டானே இருக்கோம். ஆனால் இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆமாம் தலைவர், எல்லாம் ஒழுங்காக ஊர் வந்து சேரணும். சரிங்க தலைவர, வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். மச்சினிச்சீர வந்திருந்தாளா, வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தேன், அதானே லேட் ஆயிடுச்சு. அந்த போனை கொஞ்சம் கூட இந்த போன்ல தான பேசுனேன். என்னத்த பூசணிக்க சுத்திரம் வச்சுக்கிறாரு.
வாடா போவான். சல்லி சல்லியா உடச்சிட்டு போறானே சல்லி பைய.